நண்பர்கள் வணக்கம். நீ என்ன பார்க்க போகிற அப்படின்னா, டிஎன்யூஎஸ் சார்பில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான டேட்டை போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது எலெக்ஷன், உள்ளாட்சி எலெக்ஷனில் கிராம பஞ்சாயத்துக்கான எலெக்ஷன் வந்து டிசம்பர் 27-30 நடக்கிறனால அப்போ நடக்க இருந்த எஸ்ஐ எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாமு ஜனவரி மாதம் 11-ஆம் தேதி மாற்றிருக்காங்க. நாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் எஸ்ஐ எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதம் வரும், அப்படி அதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, உள்ளாட்சி எலெக்ஷன் உள்ளாட்சி எலெக்ஷனில் கிராம பஞ்சாயத்துக்கான எலெக்ஷன் டிசம்பரில் நடக்குது. ஒருவேளை இந்த டிசம்பர்லேயே பேரூராட்சி எலெக்ஷன், நகராட்சி, மாநகராட்சி எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அது வராது அப்படிங்கிறனால தான். எப்படியும் இதை ஜனவரி மாதம் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க திரும்ப, அது பிப்ரவரி 1st week இந்த பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிக்கான தேர்தல் வந்து நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா பிப்ரவரி 15 வரைக்கும் அந்த எலெக்ஷன் ரூல்ஸ்லாம் அமலில் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால பிப்ரவரி 1st week தான் நம்மளுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிராம பஞ்சாயத்துக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியே வந்ததுனால எஸ்ஐ எக்ஸாமை ஜனவரி 11-2020 மாற்றிருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டா 11-ஆம் தேதியும் 12-ஆம் தேதி ஓப்பன் கோட்டா எக்ஸாமும் நடக்குது. இந்த ரெண்டுமே வந்து அடுத்தடுத்த நாளில் நடக்குது. இதில் ஜனவரி 5-ஆம் தேதியோட அந்த கிராம பஞ்சாயத்து எலெக்ஷனில் இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்கான அந்த ரிசல்ட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ண மறுநாளே வந்து நமக்கு வந்து இது முடிஞ்சிடுது, அதுக்கான வரையறைகள் எல்லாமே முடிஞ்சிடுது. அதனால் நமக்கு வந்து 11-12 அப்படிங்கிறது வந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான இடைப்பட்ட டேட்டு. அதாவது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இந்த தேர்தல்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு ஜனவரி 1st week வரும். அப்படி ஜனவரி 1st week வரும், ஏன் அப்படின்னா அடுத்து 13, 14, 15 பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடும், அதனால் அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது. ஜனவரி 1st week தான் இந்த எலெக்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த கேப்பில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி தான் தேர்வாணையம் இந்த 11-12 தேதியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் வந்து இன்னும் ஒரு மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு, கண்டிப்பாக ஜனவரியில் மிஸ் ஆகவே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு வருஷம் வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3rd மாதம் வந்து 2019 வந்து அப்ளிகேஷன் போட்டது, இப்போ 2020 வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஜனவரியில் எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.